அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறை என குவைத் அரசு அறிவித்துள்ளது. மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து, இக்கமா ரினியூல் பண்ண 500 குவைத்தினார் பணம் வாங்கிய குவைத்திக்கு 4 ஆண்டு சிறை. அடுத்து, ஸ்வீடன் நாட்டுக்கு குவைத்தின் புதிய பதிலடி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வருகின்ற 19, 20 ஆகிய தேதிகளில் விடுமுறை என மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எதுக்குன்னா, ஜூலை 19 புதன்கிழமை இஸ்லாமிய புத்தாண்டின் காரணமாக விடுமுறை, அடுத்த 20 ஓய்வு நாள் என்பதால் விடுமுறை, 21, 22 வெள்ளி சனி என்பதால் தொடர்ச்சியாக 4 நாள் விடுமுறை என அறிவித்துள்ளது. கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட் ஏஜென்சிகள் அனைத்தும் இந்த நாளில் இயங்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 23 தான் அதிகாரப்பூர்வ வேலைகள் மீண்டும் தொடங்கும் என அமைச்சர்கள் குழு முடிவு செய்துள்ளது. எனதான் தொடர்ச்சியாக 4 நாள் லீவு கிடைச்சாலும், லீவு கிடைக்காத ஒரே வேலை பார்த்திங்கன்னா வீட்டு டிரைவர் வேலை தாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சில மணி நேரம் ஃப்ரீயாக விடுவானுங்க, அதுவும் கேரண்டி கிடையாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மாமா பாபா எங்கேயாவது போனால் பார்ட்டிக்கோ ஜெமியாவுக்கோ அந்த டைமும் ஃப்ரீ கிடையாது. மொத்தத்தில் வீட்டு டிரைவர் வேலை என்பது ஃபுல் டைம் டியூட்டி மாதிரி தான். அடுத்த தகவல், குவைத்துடைய நீதிமன்றம் ஒரு குவைத்திக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. எதுக்குன்னா, இந்த குவைத்தி ஒரு பாகிஸ்தானி கிட்ட இக்காம் அடிப்பதற்கு, அதாவது ரெசிடென்சி பர்மிட்டை ரினியூவல் செய்வதற்கு 500 குவைத்தினார் லஞ்சம் வாங்கியதற்காக 4 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. எந்தவித பாகுபாடு இல்லாமல் குவைத்திக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. உண்மையிலேயே குவைத்துடைய நீதித்துறையை பாராட்டியே ஆக வேண்டும். அடுத்த தகவல், குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளுக்கு நாள் குவைத்தில் பார்த்தீங்கன்னா மோசடி கும்பல் அதிகரித்து வருகிறது. என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு போக்குவரத்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது, நாங்கள் அனுப்பும் லிங்கை கிளிக் செஞ்சு அபராதம் கட்டுங்க, அப்படி நீங்கள் அபராதம் கட்ட தவறினால் அபராதம் டபுள் ஆகும், குவைத்தை விட்டு நீங்கள் வந்து செல்ல முடியாதுன்னு பயமுறுத்தும் வகையில் எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ லிங்க் அனுப்புகிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலமாக குவைத் போலீஸ் மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு நம்மளை பயமுறுத்தி மோசடி செய்கிறானுங்க. வெளிநாட்டவர்கள் யாரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டாம், உங்கள் பணத்தையும் அந்த லிங்க் வழியாக செலுத்த வேண்டாம் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் தலால் ஹலில் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதுபோல் போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்த எச்சரிக்கை செய்திகளை அரசாங்க டிஜிட்டல் தளமான சேஹல் ஆப் மூலமாக மட்டுமே த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அனுப்புமே தவிர வாட்ஸ்அப் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ அனுப்பாது என உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதனால் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருங்க. நாம் சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அனுப்புகிறதும் நம்ம செலவுக்கும் கரெக்டாக இருக்குது, அதுலேயும் ஏதாவது மிச்சம் இருந்தால் ஊருக்கு வெக்கேஷன் போயிட்டு காலி பண்ணிடுறோம். இதில் வேற இந்த மோசடி கும்பல் நடுவில் பூந்து அந்த மிச்சம் மீத காசையும் ஆட்டையை போட பார்க்குது, எங்கே போய் முட்டிக்கிறதுனே தெரியலைங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் இந்த மாதிரி மோசடி கும்பலிடமிருந்து. அடுத்த தகவல், சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்வீடன் நாட்டில் ஒருத்தன் புனித குரானை எரித்தது பெரிய அளவில் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளில் இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது, அதற்கான கண்டனங்களும் பதிவு செய்யப்பட்டன. இப்போ குவைத்துடைய அமைச்சர்கள் குழு சுமார் 100,000 புனித குரான்களை அச்சிட்டு அதை ஸ்வீடன் நாட்டுக்கு வழங்க உள்ளதாக குவைத் பிரதமர் ஷேக் அகமது நவாஃப் அல் அஹமது அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குரானில் சொல்லப்படும் அமைதி, சகிப்புத்தன்மை, அன்பு இவை அனைத்தும் ஸ்வீடன் நாட்டு மக்களும் அரசும் தெரிந்து கொள்ளும் வகையில் 100,000 குரான் பிரதிகள் ஸ்வீடன் நாட்டுக்கு அனுப்பப்பட உள்ளன. அடுத்த தகவல், குவைத்துடைய நார்கோட்டிக் ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் 3.5 கிலோ போதைப்பொருள் மற்றும் 1000 கேப்டகன் மாத்திரைகள் வைத்திருந்ததாக 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இவர்களுக்கு யார் யாரிடம் கடத்தல் தொடர்பு உள்ளது என தீவிர விசாரணையை நார்கோட்டிக் ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் செய்து வருகிறது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். சென்னை டு குவைத் நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் 26,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 28 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 29,900 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 48 குவைத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 107 குவைத்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 52 குவைத்தினாருக்கு கத்தார் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 28,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத்து டு திருவனந்தபுரம் 49 குவைத்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 269 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1,009 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 165 பைசாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 500 பைசாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.